Hello viewers, welcome back to my channel. In this video, we will see how to make keerai masala. This is general, we use karlapparuppu to make masala vada, that is parppu vada, so we will do that method. We will make this ready. We will take a 3/4 tumbler karlapparuppu and make it 1 hour pola oora vachi eduthona namakku vandha indha parppu ready aidum. Meantime vandha indha keerai irukku illaya, idhu vandha molakira illa arakira edunalum okay dhaan. So, the keerai nalla wash panni alasittu chinna chinna da arinjiruvom illaya arinja piragu idha mari mixie la potittu adha nalla just oru rendu moonu pulse mattum nama potu eduthutona idha maadhiri keerai oralavukku mash aana mari namakku kedaikum romba fine ah arachida koodadhu idha mari nama pandranaala andha paruppoda serumbodhu nalla oru binding kudukum illana keerai la vandu thaniya moochi moochittu irukka maadhiri irukum adanalai dhaan. So first vandu keerai pulse panni thaniya eduthu vechittom. அதே மிக்ஸி ஜார்ல இந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு இது கூடவே தேவையான மசாலாவை நாம ஆட் பண்ணிக்கலாம் இதுல வந்து மசாலான்னு பார்த்தா just ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து இந்த மசாலா फ्लेவர் பிடிக்காதனா நீங்க just காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் தனியாவும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இங்க பூண்டும் சோம்பும் மட்டுமே தான் ஆட் பண்ணிக்கிறேன் தனியா ஆட் பண்ணல சோ இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எதர் வந்து தனியாவும் காஞ்ச மிளகாய் மட்டும் அப்படி இல்லனா பூண்டும் சோம்பும் சில பேருக்கு வந்து இந்த பூண்டு சோம்பு வாசனை வந்து பிடிக்காத இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னேன் இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த பருப்பு அப்புறம் அந்த கீரை இருக்கு இல்லையா அதைய எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிக்கலாம் Mix பண்ணிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும்போது உப்பு சேக்கல அதனால நான் இப்போதான் வந்து உப்பு சேக்கறேன் சோ ஒன்ஸ் உப்பு சேர்த்ததும் இத நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு இது கூட கலர்க்காக கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன் இது கூடவே காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி red chilli வச்சு அரைச்சோம் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த ஸ்டேஜ்ல red chilli powder சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா பெருங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இங்க மஞ்சள் தூள் வந்து எதுக்கு ஆட் பண்றோம்னா அந்த கீரை வந்து ஆக்சிடைஸ் ஆகி நம்ம வடையோட கலர் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு அதனால நம்ம வந்து இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்றது மூலமா அந்த கீரையோட கலர் வந்து நம்ம ரீடெயின் பண்ணிக்க முடியும் சோ அவ்வளவுதான் இது மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாவு வந்து ரெடி ஆயிடும் இப்போ மீன் டைம் வந்து சைடுல ஒரு pan வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து வடைக்கு தட்டி வெச்சுக்கலாம் So, usually, வந்து பருப்பு வடை தட்டும்போது இது மாதிரி நல்லா ஃபிளாட்டா தட்டிட்டோம்னா நமக்கு வந்து அது சீக்கிரமாவும் வெந்துடும் at the same time நல்லா கிறிஸ்பினஸும் பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா கிடைக்கும் வேற வந்து நம்ம குண்டா தட்டிட்டோம்னா நடுவுல இருக்கிற ரீஜன் வந்து அது வேகறதுக்குள்ள நம்ம அந்த வடையோட கலரே கூட மாறிடும் சோ இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதுல நம்ம தட்டி வச்ச வடை எல்லாத்தையும் இதல ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் So, I ஒரு டைம்ல அந்த அஞ்சு வடையுமே இதல ஆட் பண்ணிட்டேன் இத வந்து நல்ல ஓவர் சைடா flip பண்ணிட்டு நல்ல ஈவனா இது மாதிரி cook பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான இந்த கீரை வடை வந்து ரெடி ஆயிடும் சோ அவ்ளோதான் இப்போ இது நல்லா cook ஆகி நமக்கு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ கலர்மே பாத்தீங்கன்னா பிரவுனிஷாலாம் ஆகல அந்த மஞ்சள் தூள் போட்டதனால அந்த கீரை வந்து ஆக்சிடைஸ் ஆகாம நமக்கு வந்து சூப்பர் ஃப்ரெஷா இது மாதிரி கலர்ஃபுல்லா நமக்கு இந்த வடை வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும் இது கூடவே நான் வந்து ஹெல்த் மிக்ஸ்ல பீட்ரூட் மால்ட் வந்து ரெடி பண்ணிருக்கேன் So, generally, we kids கொடுக்கிற boost Horlicks எல்லாம் விட இந்த ஹெல்த் மிக்ஸ்லயும் பீட்ரூட் மால்ட்லயும் நிறைய ஹெல்த் बेनिफिट्स வந்து இருக்குது. So, already என்னோட சேனல்ல இந்த ஹெல்த் மிக்ஸ்க்கான ரெசிபியும் பீட்ரூட் மால்ட்க்கான ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स உடையமே ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. Thanks for watching. எப்பவும் போல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம்.